மதுரை அருகே தனியார் கல்லூரியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் அமெரிக்கா, மலேசியா, சிங்கப்பூரைச் சேர்ந்த மாணவிகள் கலந்து கொண்டு பொங்கல் விழாவை கொண்டாடினர். மதுரை சொக்கிக்குளம் பகுதியில் உள்ள கல்லூரியின் தமிழ்துறை சார்பாக பொங்கல் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழர் பாரம்பரிய உடை அணிந்து பொங்கல் பானை வைத்து கொண்டாடினர். பொங்கல் பொங்கியவுடன் குலவை சத்தத்துடன் பொங்கலோ பொங்கல் என்று கூறி பொங்கல் விழாவை கொண்டாடினர். பொங்கல் விழாவில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்கா, மலேசியா மற்றும் சிங்கப்பூரைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் வருகை தந்தனர். தமிழர் பாரம்பரிய உடையுடன் அவர்கள் பொங்கல் விழாவில் கலந்து கொண்டனர். உரியடி போட்டி, தப்பாட்டம், கும்மிப்பாட்டு, குறும்பர் நடனம் உள்ளிட்டவை நடத்தப்பட்டன. பொங்கல் வைக்கும் முறையும் பொங்கல் விழா குறித்த விவரங்களையும் வெளிநாட்டு மாணவர்கள் கேட்டு தெரிந்து கொண்டனர். தமிழருக்கு இன்று இருக்கக்கூடிய எத்தனையோ தனித்துவமான அடையாளங்களுள் ஒன்று இந்த தமிழர் திருநாள், பொங்கல் திருநாள். அது மட்டுமல்ல, சுழன்றும் ஏற்பினது உலகம் என்று சொல்லுவாரே வள்ளுவர். எல்லாவற்றிற்கும் மூல காரணமான அந்த உழவு தொழிலை, உழவர்களை நினைத்து, நமக்கு உணவு கொடுக்கக்கூடிய அவர்களை நினைத்து கொண்டாடுகின்ற ஒரு தமிழர் திருநாளாக எல்லோரும் இந்த கல்லூரியின் சார்பாக ஒருமித்து கொண்டாடுகின்றோம். தைத்திருநாளாம் தமிழர் திருநாள். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.